இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெங்காலில் ரொம்பவுமே ஃபேமஸான முர்க் ரெசலா. முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் பச்சை மிளகாய் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், குருமிளகுத்தூள், உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய், கடைசியாக தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வரமிளகாய், பெரிய வெங்காய பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வணங்கினதும் அதில் குருமிளகை சேர்த்துக்கலாம். அடுத்ததா மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கசகசாவையும் முந்திரி பருப்பையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணியில் குங்குமப்பூவை ஊற வச்சுக்கலாம். வளர்ற குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் அடங்கிய ஒரு புரோட்டீன் ரிச் உணவு தான் சிக்கன். ஸோ நம்ம குழந்தைங்களோட உணவில் சிக்கனை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிக்கன் ஒரு 1/4 பாகம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்படியே குங்குமப்பூ ஊற வச்சதையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா ரொம்பவுமே ஈஸியான அதே சமயம் டேஸ்டான சிக்கன் முர்க் ரெசலா ரெடி. இது சப்பாத்தியோடையும் நானோடையும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு டிஷ்.